ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன எபிசோடில் நான் கொடுத்த எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமாக ஒன்று கொடுத்துடல, ஜண்டை வரிசை கொடுத்துருந்தேன். அதாவது இந்துஸ்தானி மெத்தடில் உள்ள மூணு விரலை மூடி இங்கே இருக்கிற சாவலை ஜண்டை வரிசை அப்படின்னு வாசி காட்டியிருந்தேன். ஜண்டை வரிசை மீன்ஸ் ஜோடி ஜோடியாக வாசிக்கிறது, ச ச ரீ ரீ அப்படின்னு சரி கம அப்படி வாசிக்கிறது, அது மாதிரி வாசித்து காட்டியிருந்தேன். அதான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ரெண்டாவது, இந்த கல்யாணி ராகத்தில் ஒரு சாங் கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன், இந்த அடுத்தது ரெண்டு விரலை மூடி இருக்கக்கூடிய கர்நாடிக் ஸ்டைலில் வரக்கூடிய சரிகம பனிசாவில் சில எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இதே சேம் எக்ஸசைஸ், இந்த சேம் ஜண்டை வரிசையை அதில் வாசிக்க சொல்லியிருந்தேன். நீ வாசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த இதில் வந்து இந்த சரிகம பனிசாவில் ஹரி காம்போஜி அப்படிங்கிற ராகம் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னான். இது மூணையும் மூடிட்டு இருந்தால் இது எப்படி கல்யாணி ராகம் வந்துச்சோ அதே மாதிரி இப்போ ரெண்டு விரலை மட்டும் மூடிக்கிட்டு இந்த சாலேருந்து இதை சாவாக வச்சுன்னு வாசித்தோம்னு சொன்னால் ஹரி காம்போஜி அப்படிங்கிற ராகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு சொல்லியிருந்தேன், இதில் அடுத்த வாரம் வாசிக்கலாம், அடுத்த எபிசோடில் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இப்போ அதில் ஒரு பாட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விரலை எடுத்து வாசிக்கக்கூடியதில் சில ப்ராக்டிஸ் கொடுத்துட்றேன். இப்போ இதுவரைக்கும் நம்ம ரெண்டு ரெண்டாக போகிறது பார்த்தோம். இப்போ இந்த ஃப்ளூட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் மூணு மூணாக போகிறது பார்த்துக்குவோம். இந்த ஹரிக்காம்போஜில் மூணு மூணாக மூணு ஸ்வரங்களை வைத்து வாசிப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம். மூணு ஸ்வரங்களை ஒன் பை ஒன்றாக வாசித்தோம். இது வந்து மூணு மூணாக வாசிக்கக்கூடியது, தக்கிட தக்கிட தக்கிடன்னு போகக்கூடிய அந்த ஸ்டைலில் வர்றது. இப்போ இதே அடுத்தது மூணு மூணாக போ, இதே மூணு நோட்டாக வேறு மாதிரி எடுக்கலாம். இப்போ அதுக்கு ஃபார்ம் என்னென்னா, ஒன் டூ ஒன், ஒன் டூ ஒன் அப்படிங்கிறது. எப்படின்னு கேட்டால் இது ஒன் இது டூ. ஒன் டூ ஒன், ஒன் டூ ஒன் அப்படியே வரும். அதே மாதிரி மேலேருந்து வரும்பொழுது தான் ஒன் டூ ஒன், ஒன் டூ ஒன், ஒன் டூ ஒன் சொல்லிட்டு வாசிக்கிறது. அப்படி மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பேர் பாருங்கள், ஒன் டூ ஒன் டூ போடுறேன். ஸோ இந்த எக்ஸசைஸு இந்த இந்த ராகத்தில் செஞ்சு பார்க்குறோம். இது வந்து ஹரி காம்போஜி அப்படிங்கிற ராகம், கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ராகம் இது. சரி, இதில் ஒரு பாட்டு நம்ம வாசிக்கலாம். நான் போன தடவை நான் வந்து கல்யாணி ராகத்தில் ஒரு சாங் வாசித்து காட்டியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஹரி காம்போஜியில் ஒரு பாட்டு இன்றைக்கி வாசிக்கிறேன். நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி அடுத்தடுத்த வர எபிசோடில் அடுத்தடுத்த சாங்ஸ் நம்ம வாசிக்கலாம். இப்போது ஒரு பாட்டு நான் மூணு பாட்டு சொல்லியிருந்தாலே, அதில் ஃபஸ்ட் பாட்டு, நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். இந்த சாங் இப்போ இது வந்து நான் என்னுடைய ஸ்கேலில் பாடிட்டுருக்கேன். இப்போது இதில் மூணு கட்டையில் இந்த சாங் விடும். ஏன்னா கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய
இந்த சால் இந்த வாசித்தோம்னாக்க மூணு கட்ட மூணு கட்ட மீன்ஸ் இ இ ப்ளூட்டில் கரெக்டாக வாசிக்கிறோம் நம்ம. இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.